So now we see part 76, 11th standard math, general math part of the course. We see the 16 question. If the x cos theta, y cos theta, z cos theta put to this. So we have to find xy plus yz plus zx. So we will see n and nil with that. N and nil with that. N is here. N is here. தமிழ்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து எனி அப்படின்னு போட்டு இது வந்து காங்கிரா அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் காஸ் தீட்டா எல்லாமே ஒன்று மணி ஈக்குவல், எக்ஸ் காஸ் தீட்டா ஒய் தென் இசட் இது எல்லாமே ஒன்று மணி ஈக்குவலாக இருக்கிறதால கேட்ட பேசிட்ட சம் கான்ஸ்டன்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா பிளஸ் 2π/3 தென் இசட் காஸ் தீட்டா பிளஸ் 4π/3 ஈக்குவல் டு சம் கே. நம்ம வந்து லெஃப்ட் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். ஈக்குவல் டு கே என சொல்க, இந்த மாதிரி நம்ம எழுதிடுவோம். ஸோ நம்ம ஒவ்வொரு தனித்தனியா லெஃப்ட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கே தென் ஒய் காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் 2π/3 is equal to k, then z cos of theta plus 2 times by the you are writing 4 pi. So 4 pi by 3 equal to k. You know, n of n equal to k of the group of tanitari and k and algebra. So this implies x by k equal to cos theta y by k equal to cos of theta plus 2 pi by நெக்ஸ்ட் என்ன இருக்கும், இசை கே ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் 4π/3. ரொம்ப சிம்பிள் தான், ஒவ்வொரு கே வச்சுட்டு தனித்தனியா வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம், எக்ஸ் பை கே பிளஸ் ஒய் பை கே பிளஸ் இசட் பை கே. ஏன்னா நம்ம எக்ஸ் எக்ஸ் பை பிளஸ் ஒய் பிளஸ் பிளஸ் இசட் எக்ஸ் வந்து நமக்கு தேவையா இருக்கு. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணுறது, காஸ் தீட்டா பிளஸ் காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் 2π/3 தென் காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் 4π/3. அப்போ இங்கிருந்து பிகின் பண்ணதான் கொஞ்சம் இடம் பெற்றும் காஸ் தீட்டா. இது காஸ் ஆஃப் ஏ பிளஸ் த்ரீ, காஸ் ஆஃப் ஏ பிளஸ் த்ரீ காஸ் காஸ் சைன் சைன் இல்லையா, காஸ் காஸ் தென் சைன் சைன். இங்கே ப்ளஸ் வந்து என்ன இருக்கணும், மைனஸ், ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ சைன் தென் சைன் ப்ளஸ் இதுக்கே அதே மாதிரி தான், தென் காஸ் காஸ் அண்ட் ரைட் ப்ளஸ் மீன்ஸ் பண்ணி ரைட் மைனஸ் மைனஸ் சைன் சைன் இங்கே சைன் சைன். ஃபார் ஃபைவ் ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் 180 டிகிரி. அப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணு, காஸ் தீட்டா இங்கேயும் காஸ் தீட்டா தென் காஸ் ஃபைவ் இன் சப்ஸ்டிட் 2 × 180/3. ஸோ சைன் தீட்டா சைன் 2 × 180/3 கேரல்ஸோ காஸ் தீட்டா காஸ் 4 × 180/3 தென் சைன் தீட்டா சைன் 4 × 180/3. ஸோ இதை கேன்சல் பண்ணினா ஹியர் யூ ஆர் கெட்டிங் 60. இதில் வந்து 60 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் காஸ் தீட்டா தென் காஸ் தீட்டா இங்கே இங்கேயும் நம்ம வந்து இது இது கேன்சல் பண்ணோம்னா இங்கே இங்கே நமக்கு கேன்சல் பண்ணப்போ 180. ஸோ 2 × 180 அப்போ இதை கேன்சல் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 60. அப்போ ஒரு கண்டன் 12 வரும், 130. இங்கே கூட 130 எனக்கு பரவாயில்ல. இங்கே 2 × காஸ் தீட்டா காஸ் தீட்டா தென் காஸ் 120 2 × 60 120 மைனஸ் சைன் தீட்டா தென் சைன் இங்கே 2 × 60 120 தென் காஸ் தீட்டா தென் காஸ் 240 மைனஸ் சைன் தீட்டா தென் சைன் 240 டிகிரி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு சைனு காசு சைனு இதே தான் ரிப்பீட் ஆகும்.
So we have to do that. Even I do. Yeah. We only cos of the term. So cos theta, then plus cos theta. The 120, how we can write? Cos of 90 plus theta. Then minus sin theta, then sin of 90 plus theta, then plus cos theta. 240, you can write 360. Clear? So you can write 360. Then minus lati 300 varna clear panni pa inga 248 minus panni paathuga appo 120 varum so 360 minus 120 or inga value theva 270 270 minus 30 nu kuda irukla 270 minus 30 this is an identity 270 minus 30 ஏன்னா 270 நமக்கு தெரியும் இங்கே 240 then minus sin theta sin of 270 minus 30 degree ரொம்ப கேட்கலாம் இருந்தா ஒரு மிஸ்டேக் ஆனாலும் இந்த ஓல் வீடியோ டு பி டேக்கன் அகே நம்ம இந்த இடத்துல cos theta then cos theta cos of 90 plus theta 90 plus theta is second quadrant. So, cos is minus. Second quadrant is cos is minus. So, minus sin 30. Then, minus sin theta. Sin of 90 plus theta is cos theta. In first quadrant, second quadrant, even this is 30. So, this is 30. So, this is also 30. Then, cos theta. Then cos of 270 is also change out there. So cos will become sin. 270 minus theta. 270 third quadrant. Minus theta and rupo namate third quadrant plus varo. Third quadrant rupo all silver theta. So minus varo. Cos will be enna ayo. Sin ayo. So sin 30. Then yada illa. Yaya maadha yada yada. Nati meet yada namate teriyam pheru. And once again I will write as this. Here minus sin theta. Yeah, here I don't know. Minus sin theta. Then sin of 270 minus theta. Third quadrant. Third quadrant plus minus column. So sin theta and the cos are in there. So this is cos 30 degree and the minus also will come. Just like sin theta is just like minus cos theta. The same step, I write it again. Yes, ma'am. So now you write, இங்க என்ன இருக்குன்னா cos theta இந்த மைனஸ் வந்து இங்க வந்துடும் மைனஸ் cos theta sin 30 டிகிரி then மைனஸ் sin theta cos 30 டிகிரி then இங்க இருக்குமா then இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் cos theta sin 30 டிகிரி cos theta minus sin 30 degree then minus minus to plus plus sin theta cos 30 degree என்ன என்ன தரம் வந்திருக்கோம் இது இருக்கோம் then this one மற்ற எத்தனை தரம் வரும் 270 so this is equal to cos theta minus cos theta sin 30 எவ்வளவு half minus sin theta cos 30 root 3 by 2 then minus cos theta sin 30 here half here cancel out plus and minus cancel out sin 30 cos 30 plus sin theta cos 30 will be root 3 by 2 so sin theta root 3 by 2 minus sin theta root 3 by 2 plus sin theta root 3 by 2
இங்க இது ரெண்டுமே மைனஸ் ஆர் கார் மைனஸ் கார் சீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் கார் சீட்டா ஸோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆன்சர் என்ன வரும்? வெரி குட், கரெக்ட் அல்லி. ஸோ இது சொல்லி கரெக்ட் இல்லையா? தேங்க்ஸ் கார். இதற்கு என்ன ஆகும்? ஃபுல்லாக திரும்ப வந்து யாரு டூ. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பிகின் பண்ணியிருந்தோம்? பை எக்ஸ் பை எம் எக்ஸ் பை கே பிளஸ் ஒய் பை கே ஜெட் பை கே ஈக்குவல் டு ஜீரோ பார். இதுக்கு கே பை எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் ஜீரோ வரும் இல்லையா? நாட் எக்ஸ் பை கே எக்ஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கே. ஸோ எக்ஸ் பை கேன்னா ஒய் எக்ஸ் வாட் யூ கேன் இருக்கு மீனிங் ஒய் இது கே பை எக்ஸ். ஸோ கே பை எக்ஸ் பிளஸ் கே பை ஒய் பிளஸ் கே பை இசட் இது பிகின் பண்ணி இந்த இடத்துல ஜீரோன்னு கொண்டு வந்துட்டோம். நான் வாட் இஸ் எல்சியம் எக்ஸ் ஒய் இசட். அப்போ இங்கே என்ன வரணும்? ஓகே எல்சியம் இருக்குன்னா இந்த இடத்துல கே வந்து காமன் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி கே காமன் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பை ஒய் பிளஸ் ஒன் பை இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பட் கேங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ரைட் ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் பிளஸ் ஒன் பை இசட் ஜீ டு ஜீரோ. அப்போ எல்சிஎம் எக்ஸ் ஒய் இசட்னா எக்ஸ் எக்ஸ் போவர் ஒய் இசட் then x y equal to 0. Therefore, x y plus y z plus z equal to 0. ரொம்ப பெரிய சம ரொம்ப லாங்கா இருக்கு. வீடியோ டைம் அதிகமாயிருக்கும். எவ்வளவு தான் வீடியோ டைம் பண்ணிக்கலாம் நினைச்சாலும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். So that you can understand this, I think. Hope you follow this concept.